ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு ஜென் கதை. இந்த கதையோட பேர் மூன்று தலைகள். ஒரு ஊரில் அசோகான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் நகர்வலத்தை முடிச்சுட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார். அவர் புத்தரோட வழிகளை ஃபாலோ பண்ணுறவர். அன்பே கடவுள், அன்பு மட்டுமே எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவர். அரண்மனைக்கு திரும்பி வர வழியில் ஒரு ஞானியையும் அவரோட ஃபாலோவர்ஸையும் பார்த்தாரு. அசோகாவை பார்த்த உடனே ஞானியும் அவருடைய ஃபாலோவர்ஸும் ரெண்டு பக்கமாக ஒதுங்கி நின்னாங்க. ராஜாவோட பார்வை அந்த ஞானி மேலே விழுந்தது. தன்னோட வண்டியிலேருந்து இறங்கி அந்த ஞானியோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். அவர் அப்படி விழும்போது அவரோட தலைமுடி அந்த ஞானியோட காலில் பட்டுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ராஜாவோட மினிஸ்டர், ஒரு ராஜ்யத்துக்கே ராஜாவாக இருந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஞானி காலில் போய் விழலாமா, அதுவும் அவரோட தலைமுடி அவரோட காலில் போய் படுது, இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு நினச்சாரு. ஆனால் வெளியில் அவர் என்ன நினச்சாருன்னு சொல்லலை. அரண்மனைக்கு ராஜாவும் அவரோட மினிஸ்டரும் போனாங்க. போன முதல் வேலையாக அவர் ராஜா கிட்ட தன்னோட வருத்தத்தை தெரிவித்தாரு. அதை கேட்ட ராஜா உடனே சிரிச்சாரு. ஆனால் மினிஸ்டரோட கேள்விக்கு பதிலே சொல்லலை. அதுக்கு பதிலாக அந்த ராஜா மினிஸ்டர்கிட்ட ஒரு உத்தரவு போட்டார். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, அப்புறம் ஒரு மனுஷனோட தலை, இந்த மூன்று பேரோட தலையும் அடுத்த நாளே அந்த மினிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னார். இதை கேட்ட அவர், நாம் என்ன கேள்வி கேட்டோம், ராஜா ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட எதையோ கேட்குறாருன்னு நினச்சாரு. ஆனால் கேட்டது ராஜாவாச்சே, திரும்ப அவர்கிட்ட நம்ம ஏன்னு கேட்க முடியாது. அதனால் அங்கேருந்து உடனே கிளம்பி அந்த மூன்று தலைகளையும் அடுத்த நாள் எடுத்துட்டு வர ரெடி ஆயிட்டாரு. வெளியே போன உடனே அவருக்கு ஆட்டுத்தலை ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. புலித்தலைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. கடைசியாக ஒரு ஹண்டர்கிட்ட சொல்லி அந்த புலித்தலையும் வாங்கிட்டாரு. அடுத்தது மனிதனோட தலை. மனிதனோட தலைக்கு நான் எங்கே போவேன், உயிரோடு இருக்கிறவனை போய் வெட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாரு. போகிற வழியில் ஒரு கிரேவியார்ட் பார்த்தாரு. அங்கே இறந்து போன ஒருத்தரை மண்ணுக்குள்ளே புதைக்கலான்னு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மினிஸ்டர் அவங்க கிட்ட போய் தனக்கு ஒரு மனிதனோட தலை வேணும்னு அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ராஜா கேட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் உடனே அந்த மனுஷனோட தலையை கொடுத்தாங்க. அடுத்த நாள் நேராக ராஜா கிட்ட போய் அந்த மூன்று தலைகளையும் அந்த மினிஸ்டர் கொடுத்தாரு. அதை பார்த்த ராஜா அந்த மூன்று தலைகளையும் எடுத்துகிட்டு போய் விற்று அதை பணமாக மறுபடியும் அவருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னார். அங்கேருந்து போன உடனே ஆட்டுத்தலையை ரொம்ப ஈஸியாக விற்றுட்டார். அடுத்து புலித்தலை. இந்த புலித்தலையை யாருமே வாங்க முன் வரலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பணக்காரன் வந்து தன்னோட வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு புலித்தலை தேவைப்படுதுன்னு அதை வாங்கிட்டு போயிட்டான். அந்த மனிதனோட தலையை யாருமே விரும்பலை. இதை யார் வாங்குவான்னு நினச்சி நேராக ராஜா கிட்ட அந்த மினிஸ்டர் போனார். நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அதை கேட்ட ராஜா, இதை வேணா யார்கிட்டையாவது ஃப்ரீயாக கொடுன்னு சொன்னார். ஃப்ரீயாக கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க ராஜா அப்படின்னு அந்த மினிஸ்டர் ரொம்ப பாவமாக ராஜா கிட்ட சொன்னார். உடனே ராஜாவுக்கு சிரிப்பு வந்தது. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல ராஜான்னு மினிஸ்டர் சொன்னார். ஒரு மனிதனோட உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு மரியாதையே கிடையாது. நம்மள மாதிரி ஒரு மனுஷனோட தலை தானே அப்படின்னு நினச்சி யாருமே அதை வாங்கக்கூட முன் வரலை. யாரும் தொடக்கூட இல்லை. இருந்தும் இந்த உடம்பு உயிர் இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுது. இறந்த பின்பு இந்த உடம்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போதே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு உணர்ந்தவங்க ஞானிகள். அவங்களோட காலில் விழுந்து வணங்கிறதுல தப்பே இல்லை. இதை எல்லாத்தையும் கேட்ட அந்த மினிஸ்டர் தன்னோட தப்பை உணர்ந்துட்டாரு. இன்றைக்கி கதை நல்லா இருந்ததா? மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.